ஊழல் பண்றதுக்கு தகுதி இருந்தா திமுகவுக்கு வா, இல்லைன்னா பாஜகவுக்கே ஓடி போயிரு. அதாவது உறவுகளே, இந்த நம்மளுடைய ஸ்டாலின் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மாநாடு போட்டார் இல்லையா, மாநாடு, அது அவங்க தான் பெருமையாக பேசிக்கிறேன்னு 50,000 பேரும் என்னமோ திமுகவில் இணைஞ்சிட்டதெல்லாம் கூட சொன்னாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அஞ்சு வச்சு அமாவாசை தானே அதை வழி நடத்தினார். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், தெரியாததே கிடையாது. ஏன்னா சொல்கிற வரும் பொய் தானே, யார் வேணாலும் சொல்லலாம். திமுகவில் இருக்கிறவங்க மொத்த உருவமே வந்து பொய் தானே. அது கனிமொழியை எடுத்துக்கோங்க, உதயநிதியை எடுத்துக்கோங்க, ஸ்டாலினை எடுத்துக்கோங்க, அஞ்சு வச்சு அமாவாசை எடுத்துக்கோங்க, நேராக எடுத்துக்கோங்க, எல்லாம் பொய் தானே. அதனால வந்து அடித்து விடுறதேன், 50,000 பேர் வந்தாச்சு, கேவலம் ஒரு 5 பேரை கூட சேர்த்துருக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. இப்போ அந்த பாஜகவில் இருந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் பேர் வந்து உதயசூரியன். போனார், போனது தப்பு இல்லை. போன போக்கில் வந்து ஒரு வாரம் கூட அங்கே உருப்படியாக இருக்கல, அடித்த பந்து மாதிரி திருப்பி வந்து நிற்கிறது பாஜகவில். என்னையான்னு கேட்டால், அங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குது, பாஜகக்காரங்க சித்தாந்தத்தப்படி வந்து ஊழலை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லியே கொடுக்கலையே, ஊழல் எப்படி பண்ணுறது, திருட்டுத்தனை எப்படி பண்ணுறது, அடுத்த இடத்த வந்து எப்படி ஆட்டையை போடுறது, இப்படிலாம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒன்று கூட பாஜகக்காரங்க வந்து சொல்லி கொடுக்கல, அந்த தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கு. வேகமாக விரட்டி விட்டாங்க, அவங்க விரட்டினாங்களா இல்லை இவராக வந்தாராங்கிற விவரம் தெரியலை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து சேர்றது தான் முதல்ல வந்து பணம் பெட்டி பெட்டியாக வீட்டில் இருக்கணும். அது எந்த வகையில் அவர் சேர்த்துருப்பார், கொள்ளையடி சேர்த்தாலும் சரி, கொலை பண்ணி சேர்த்தாலும் சரி, திருடிச்சு வந்தாலும் சரி, பெட்டி இருக்கணும். ஸ்டாலின் அவர் போய் இப்போ சந்திக்கிறார் தான் ஒரு பெட்டியை கொண்டு போனா தான் அவர் திரும்பி பார்ப்பார். ஏன்னா அதுதான் திமுகவுடைய நிலவரம். ஆனால் பாஜகக்காரன் தொண்டனாக இருக்கக்கூடிய அவங்ககிட்டே வந்து 10 காசு இருக்குதா? நல்ல யோசனை பண்ணுங்கள். இப்போ திமுகவில் வந்து எதுக்கு அந்த போட்டியெலாம் வாங்குறாங்கன்னா, இந்த மாதிரி மாநாடு போட்டோம், தலைக்கு 100 ரூபா நாங்கள் கொடுக்கணும், கூட்டத்தை கூட்டணும், வாட்டர் கொடுக்கணும், 200 ரூபா கொடுக்கணும், பிரியாணி பொட்டலம் கொடுக்கணும், அதுலேயும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஊழல் பண்ணணும். அதுக்கு ஒரு சம்பவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து மக்கள் ஒரு 300 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கிராம மக்களுக்கே வந்து அல்வா கொடுத்ததுனால அந்த கிராம மக்கள் பூரா வந்து அந்த ஏரியா கவுன்சிலர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எங்கன்னா கலெக்டர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எங்களுக்கு வாழ்வாதாரமே வந்து வெளியே வேணால் ஒரு 300 ரூபா சம்பளம் கிடைக்கும், சரி இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்பி தான் வந்தோம், அதுலேயும் எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த புகார் கூட இருக்குது பாஜக ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் கொண்டு வராங்க, விடமாட்டாங்க அந்த அஞ்சு கட்சி அமாவாசையை. இப்போ அந்த மாதிரி செவுத்தில் அடித்த பந்து மாதிரி போன வகையுமே வந்து திரும்பி வந்து நிற்கிறாருன்னா, இத்தனை தகுதி இத்தனை குவாலிஃபிகேஷன் வேணும் திமுகவில் சேர்றதா இருந்தால்.